கைஸ், வெல்கம் டு மை சேனல். குறிஞ்சி பாட்டுல வரக்கூடிய 99 வகையான மலர்கள் பத்தி பாக்கலாம். சங்க இலக்கியத்துல 10 பாட்டு நூல்கள்ல ஒண்ணுதான் குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டை பாடினது கபிலர். 261 அடிகள் இருக்கு. எல்லாமே குறிஞ்சி திணையோட பண்பாட்டை தான் விளக்குது. ஆரி அரசன் பிரகத்தனனுக்கு தமிழர்களுடைய காதல் ஒழுக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் குறிஞ்சி திணையோட ஒழுக்கம் புணர்தல் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த நூல் எழுதப்பட்டது. ஆரி அரசன் பிரகத்தனன் தமிழர்களுடைய களவு நெறியை தீதுன்னு சொல்லுவான். இதோடைய உண்மை நிலைகள் எல்லாம் எடுத்துரைக்க தான் இந்த நூல் எழுதப்பட்டது. இனி பூக்கள் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காந்தல் பூ. தமிழகத்துடைய மாநில மலர் செங்காந்தல் இருக்கு இல்லையா, அதைதான் காந்தல்னு கொடுத்திருக்கு. கார்த்திகை மாசம் பூக்கும், அதனால கார்த்திகை பூ. கிழங்குல இருந்துதான் புதிய புதிய கொடி களைவிட்டு வளரும். அடுத்தடுத்த தாவரத்தை பற்றி பிடிச்சு வளர்றதுனால பற்றி அப்படின்னு பேர் இருக்கு. பூக்கும் போது பச்சை நிறத்துல பூத்து கலர் சேஞ்ச் ஆகும், ஒயிட்டு எல்லோ ரெட் இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால செங்காந்தல் வெங்காந்தல் அந்த நேமும் இதுக்கு சொல்லலாம். தீ கொழுந்து விட்டு எரியற மாதிரி இருக்கிறதுனால அக்னிசலம் அந்த பேரும் இதுக்கு இருக்கு. பூ வந்து பூத்துச்சுன்னா உதிர்ந்து போகாது, மத்த பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போயிரும், ஆனா இந்த பூ உதிராது. உத்து பார்த்தோம்னா கண்வழி வரும், அதனால கண்வழி பூ அப்படின்னு பேர் இருக்கு. கேன்சரை தடுக்கக்கூடிய கால்சிசின் இந்த பூக்களுடைய விதைகள்ல இருந்தும் கிழங்குல இருந்தும் கிடைக்குது. நாட்டு மருத்துவத்துல இத வந்து வெண் தோண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து ஆம்பல் பூ. குளத்துல கிடக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும், மனம் வராது. அள்ளி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கிலீஷ்ல வாட்டர் லில்லி அப்படின்னு சொல்லுவோம். தேர்டு வந்து அனிச்சம் பூ. மோந்து பார்த்தாலே வாடி போயிரும். ஒரு குரல் இருக்கு இல்லையா, மோப்பக்குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து. விருந்தினர் வரும்போது உபசரிக்கும் போது நம்ம முகம் மலர்ச்சியா இருந்துச்சுனாதான் அவங்களும் மலர்ச்சியா இருப்பாங்க, இல்லைனா இந்த அனிச்சம் பூவை மாதிரியே வாடி போயிரும் அப்படின்னு தான் அர்த்தம். ஃபோர்த்து குவளை. குவளை ஆம்பளை மாதிரியே தான் இருக்கும், செங்குவளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனா ஆம்பல்ல மனம் வராது, குவளையில வந்து மனம் வரும். குளத்துல எல்லாம் கிடக்கும், கொஞ்சம் ஆம்பல் மாதிரியே தான் இருக்கும். கழு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் குறிஞ்சிப்பூ. குறிஞ்சிப்பூ வந்து எல்லாருக்குமே தெரியும், 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இது பூக்கும். 200 வகை குறிஞ்சி இருக்கு, ஆனா ஆசியால மட்டும்தான் இது எல்லாமே கிடைக்கும். நம்ம தமிழகத்துல வந்து நீலகிரி கொடைக்கானல் எல்லாம் இதை பார்க்கலாம். நீலகிரின்னு பேர் வர்றதுக்கு காரணமே அங்க வந்து நிறைய நீல குறிஞ்சி பூத்து கிடக்கிறதுனாலதான். கேரளாலயும் குறிஞ்சி பூ இருக்கு, இடுக்கி மாவட்டத்துல ஆனைமுடி சிகரத்துல இருக்கு. அப்புறம் இந்த பூ பாக்குறதுக்கு கோயில் மணி வடிவத்துலதான் இருக்கும். நீலகிரியில தோடரின மக்களும் பழியரின மக்களும் வாழ்றாங்க. தோடரின மக்கள் வந்து தேன் எடுப்பாங்க. தோடரின மக்களும் பழியரின மக்களும் அவங்களோட வயதை கணக்கிடுறதே இந்த குறிஞ்சி பூக்கக்கூடிய இந்த காலத்தை வச்சுதான். சிக்ஸ்த் வந்து வெச்சி பூ. இது எல்லாரும் பாத்திருப்பீங்க. சில இடத்துல இட்லி பூ சொல்லுவாங்க, சில இடத்துல தெத்தி பூ சொல்லுவாங்க. பொட்டானிக்கல் நேம் வந்து இக்ஸோரா காக்சினியா. ஒயிட் கலர்ல இருக்கு, பிங்க் கலர்ல இருக்கு, ரெட் கலர், மெரூன் கலர், அப்படி நிறைய கலர்ஸ்ல இருக்கு. செவன்த் செங்கொடு வேரி. இது வந்து பாக்குறதுக்கு வந்து ரெட் கலர்ல இருக்கு. இந்த பூ எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, பழைய காலத்துல வந்து யாழை வந்து துணிப்பைக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்களாம். அதை போட்டு வைக்கும் போது இந்த செங்கோடு மலரையும் சேர்த்து போட்டு வைப்பாங்களாம். ஏன்னா நம்ம எல்லாம் முன்னாடி நொச்சி குலையெல்லாம் இந்த கொசு வராம இருக்கிறதுக்கு வேண்டி போட்டு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த யாழை வந்து அந்த பூச்சிகள் வந்து நெருங்காம இருக்கிறதுக்காக வேண்டி இந்த செங்கோடு மலரை வந்து போட்டு வைக்கிறாங்க. எய்த்து தேமா. தேமா எல்லாருக்குமே தெரியும், மாமரத்தை தான் இங்க கொடுத்துருக்காங்க. நைன்த் வந்து மணிச்சிகை. ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கும், நம்ம மார்னிங் குளோரி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இருக்கும். அதே கிட்டத்தட்ட அதே தான். டென்த் உந்தூள். இது வந்து மூங்கில் மரம் மாதிரி தான் இருக்கும், பெருமூங்கில் அப்படின்னு. இது ஒரு மர வகை தான் இந்த உந்துள். லெவன்த் கூவிளம். இந்த கூவிளம் வந்து வேற எதுவும் கிடையாது, வில்வ மரம் இருக்கு இல்லையா, அதுல உள்ள பூ வில்வ பூவை தான் கூவிளம்னு கொடுத்துருக்காங்க. கோயில் வளாகத்துல அதிகமா பாக்கலாம். இந்த மரத்துல நிறைய முட்கள் இருக்கும். சைவ சமய மரபுல இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. டுவெல்த் எருள். எருள் அல்லது எருளம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெட்டிஷ் கலர்ல தான் இருக்கும், பாக்குறதுக்கு தீ பிடிச்சு எரியறது மாதிரி இருக்கும் இந்த பூவை பார்க்க. இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. தேர்டீன்த் சுள்ளி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டிசம்பர் மாசம் பூக்கக்கூடியது. இதோட செடி ஃபுல்லாமே முள்ளு முள்ளாதான் இருக்கும், வயலட் கலர்லயும் இருக்கு, எல்லோ கலர்லயும் இருக்கு. தலையில நிறைய பேர் இந்த பூவை வைப்பாங்க. 14th வந்து கூவிரம். கூவிரம் பூ. இது ஒரு ஒயிட் வித் வயலட் கலர்ல இருக்கு, ஹில் ஸ்டேஷன்ஸ்ல தான் இது அதிகமா பூக்கும். 15th வடவனம். வடவனம்னா வேற எதுவும் கிடையாது, துளசி செடி இருக்கு இல்லையா, அதைதான் வடவனம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சளிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் துளசி, அந்த துளசியை தான் வடவனம்னு கொடுத்துருக்கு. 16th வாகை. வாகை எல்லாரும்
எல்லாருக்குமே தெரியும், ஒரு போருக்கு ஒரு அரசன் போறானா, வின் பண்ணிட்டு வந்தா அவனை வாகை சூடி வரவேற்பாங்க இல்லையா, அதுதான் இந்த வாகைப்பு. 17th குடசம். குடசம் பூன்னு இருக்குது, ஒரு ஈக்கு முள்ள டைப்ல இருக்கு. ஆனா இத வந்து நிறைய பேர் வந்து பூவரசம் பூ, அதுதான் இங்க குடசம் பூ அப்படின்னு கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. 18th எருவை பூ. இந்த எருவை வந்து பாக்குறதுக்கு கரும்பு செடி இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் இருக்கும். இது வந்து ஒரு புல் வகையை சார்ந்ததுதான். இப்ப வந்து அதை நம்ம என்ன சொல்றோம்னா, நாணல், நானா தட்டை, கொருக்காந்தட்டை, பேக்கரும்பு, இப்படி நிறைய பேர்ல சொல்றோம் இந்த எருவைய. கொஞ்சம் பாக்குறதுக்கு வந்து கோரப்புல் மாதிரி தான் இருக்கும், ஆனா இது வந்து கோரப்புல் கிடையாது. 19th செருவிளை. இது வந்து பொட்டானிக்கல் நேம் வந்து கிளைட்டோரியா டெர்னேஷியா ஆல்பிஃபுளோரா, வெள்ளை கலர்ல இருக்கும். சங்குப்பூன்னு சொல்லுவோம் இல்லையா, சங்குப்பூ, சங்கு புஷ்பம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பூ தான் இது. வெள்ளை காக்கணம் அப்படின்னு சொல்றாங்க, கரிசன்னி அப்படின்னு நிறைய நேம் இருக்குது. இது வந்து படந்துகிட்டேதான் போகும் இந்த செடி. 20th வந்து கருவிளம். கருவிளம்னாலுமே அந்த கிளைட்டோரியா டெர்னேஷியா இருக்குல்ல, அதுல வந்து ப்ளூ கலர் பூ இருக்கு இல்லையா, அதுதான் இங்க கருவிளம்னு கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு ஊதா கலர்ல இருக்கும், ரெண்டுமே சேம் தான், ஆனா கலர் மட்டும்தான் சேஞ்ச். இந்த பகுதியில குறிஞ்சிப்பாட்டுல வரக்கூடிய 99 மலர்கள்ல 20 மலர்கள் பத்தி பார்த்தோம். மீதமுள்ள மலர்களை அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.